உச்சிஷ்டமாக கணபதிய நமக ஸ்ரீ வேலப்பதே சிகிரி போற்று என் குருமார்கள் அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார். ஸ்ரீ சுபம் ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இப்போ நான் இந்த ஜோதிட பலன்களில் நவம்பர் மாத பலாபலன் பார்த்துட்டு இருக்கோம். அதில் கடைசியை பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மீனராசி மற்றும் மீனலக்னம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வருடத்திலே இது ஒரு முக்கியமான மாதம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மாதம் ரொம்ப முக்கியமாக ரொம்ப கவனமாகவும் நம்ம திறமைகளை எல்லாம் பயன்படுத்த வேண்டிய மாதம்னு சொல்லுவோம். அதில் இந்த மாதம் பார்த்திங்கன்னா மீனராசிக்கு வந்திருக்குங்க. என்னென்னு பார்த்துருவோமே. சரி, ஃபஸ்ட்டு நல்ல விஷயங்கள் நிறைய பேசுவோம். ஒரு ரெண்டு மூணு கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அதையும் சொல்கிறேன். நல்ல விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்கள் 11ஆம் அதிபதி வங்க நிவர்த்தி அடைஞ்சிருக்கார். அதனால் யோகம் லாபம் தன லாபம் உண்டு, குடும்ப நிலைக்கு பொருளாதார உயர்வு உண்டு. ரெண்டில் ராகு இருக்கும்போதுனா வட்டி கட்டுதல், வட்டி கொடுத்தல், இல்லை கொடுத்த பணம் திரும்பி வருதல், இதெல்லாம் நடக்கும். ஸோ ரொம்ப நாளாக ஒரு பணம் வராமல் இருக்குது, வரும். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, பண்ணலாம். வீடு வாங்கலாமா, வாங்கலாம். இதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் ஆல்ரெடி பேசி வச்சிருந்த விஷயம் இப்போ புதுசாக இனிஷியேட் பண்ணலாமா, அங்கே தான் பாயிண்ட் இருக்குது. ஆல்ரெடி நடந்து பேச்சுவார்த்தை நடந்த விஷயம் எல்லாமே சுபிச்சம். இப்போ நடக்கிற விஷயத்தை பற்றி தான் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணணும், யோசிக்கணும். சரி, ஏன் அப்படி பண்ணுறோன்னு பார்த்துருவோம். பொதுவாகவே உங்கள் இந்த மாதத்தில் ராசிக்கு 8ஆம் இடம் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல கிரகங்கள் இருக்குது. 8ஆம் இடம்ங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி, அது யோகத்தையும் கொடுத்தாலும் என்ன ரீசன்னா, உங்களோட 7ஆம் அதிபதி அங்கே இருக்குது. 8ஆம் அதாவது 3, 8 குரியவன், 6 குரியவன் சூரியன். இப்போ 8ஆம் இடத்துல இருந்தாலே முக்கியமான கிரகங்கள் நல்ல கிரகங்கள் இருக்கும்போது என்ன சொல்லுவோம்னா, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, பொருளாதாரத்தை விநயம் பண்ணிடாதீங்க, ஏதோ பொருளை தொலைச்சிடாதீங்கன்னு சொல்லுவோம். என்னடா நெகட்டிவாக சொல்ல நினைக்காதீங்க, எல்லா ராசிக்கும் ஒவ்வொரு மாதம் இப்படி தான் இருக்குங்க. இது முக்கியம். சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா, ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்க அப்படியே விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. புதுசாக ஒரு விஷயத்தை, சாரி, இத்தனை நாள் பண்ணுற இன்றைக்கி இனிஷியேட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். இப்போ என்ன சொல்லுவோம், சார் ஒரு கிரகப்பிரவேசம் வைக்கலாமா, வேண்டாம். சார் ஒரு இடம் ரெஜிஸ்டர் பண்ணுறேன், அடுத்த மாதம் பண்ணுங்கள். எல்லாம் கார்த்திகை தள்ளிடணும். நான் என்ன சொல்ல, உங்களால் பதில் சொல்ல முடியலன்னா ஜோசியர் சொன்னாருன்னு சொல்லி இந்த மாதிரி தள்ளி விடணும். சரி, இப்போ என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, பூர்வீக சம்மந்தப்பட்ட ஆல்ரெடி ஒரு கான்வர்சேஷன் சரியில்லாமல் இருக்குது, அதை பேசுங்க, சரியாக போயிடும். பூர்வீக சம்மந்தப்பட்டது, இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது, முதல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை சேருங்க. ஸோ உங்கள் கேஸ் சொந்தத்தில் கேஸ் எல்லாம் போயிட்டுருக்கு சார், அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரலாம். அதாவது ஆல்ரெடி ஒரு மனசுக்கு சுபிச்சமாக இல்லாத விரும்பாத விஷயங்கள் நடந்து, அதுக்கு முடிவு கொண்டு வரலாம். வீடு ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு பண்ணலாம், அது கொஞ்சம் செலவு இல்லையா, அப்போ வீடு ஆல்ட்ரு பண்ணுறது பண்ணலாம். இபி கரண்ட் பில் கரெக்டாக கட்டிட்டீங்களான்னு பார்த்துக்கோங்க. இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் சொல்லியிருந்தேன், இன்றைக்கி தான் சொன்னேன், நல்லா பாருங்கள். போலீஸ் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனம் பாருங்கள். பார்க்கிங் கரெக்டாக பாருங்கன்னு சொல்லி இப்போ காலையில் சொல்லியிருக்கேன், நல்லா பாருங்கள். இன்னைக்கு காலையில் சொல்லியிருக்கேன், அவங்க அந்த போலீஸில் வந்து ஒரு வார்னிங் கொடுத்தாங்க, நீங்கள் பார்க்கிங் பண்ண தப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு வார்னிங் கொடுத்தாங்கன்னு. திருப்பி ஃபோன் பண்ணேன், சார் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் காலையில் பேசிவிட்டு போய் பார்க் பண்ணிட்டு ஷாப்பிங் போயிருக்கேன், ஒரு இடத்துக்கு போனேன், சாயந்தரத்துக்குள்ளேயே எனக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டார், பட் ஃபைன் போடல, பட் இது மாதிரி தான் நடக்கும். பட் அவர் கரெக்டாக ரீசன் சொன்னார், அதனால் இதாயிடுச்சு. சரி, நம்ம நல்ல நல்ல விஷயங்கள் எப்படி பயன்படுத்திக்கலாம். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. தேய்பிறை அஷ்டமி ரொம்ப முக்கியங்க, ஏன்னா தேய்பிறை அஷ்டமி வழிபாடு ரொம்ப முக்கியம். சரி, மாணவர்கள் என்ன சொல்லுவோம்னா, ஆல்ரெடி உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நீங்கள் பொருளாதார இதை இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல, ஆல்ரெடி ஸ்கூலில் படிக்காது, அப்படியே படிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். தொழில்துறை டெவலப் பண்ணலாம், ஏன்னா 10க்குரியவன் ராசியில் இருக்குது. தொழில் ஆல்ரெடி இருக்க தொழில் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போகலாம், பெரும் முதலீடு வேண்டாம். சரி, வேறு நல்ல விஷயம் என்ன தான் சார் பண்ணலாம், இப்படி எல்லாமே வேணாம் வேணாங்கிறீங்க. இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது இது அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரொம்ப நாளாக வராத பணத்தை வரவீங்க. இரவு நேரம் வேலை இருக்கும் இல்லையா, கொஞ்சம் இரவு நைட்டு அந்த மாதிரி வேலை பண்ணலாம். இப்போ யாருக்கு யோகம்னா, மண்ணுக்கு கீழே இருக்கிற பொருட்கள் அந்த துறையில் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். டைல்ஸு, செங்கல் இந்த மாதிரி இருக்க அவங்களுக்கு நல்லா இருக்குது. இரவு நேரம் வேலை பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. அப்புறம் பில்டிங்க்கு பேஸ்மெண்ட்டில் வச்சுருப்பாங்க, பேஸ்மெண்ட்டு கொஞ்சம் கீழே, அதாவது தரைக்கு தலை கீழே, அவங்களுக்கு நல்லா இருக்குது. லிஃப்ட்டு ரெடி பண்ணுறவங்க அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் இருக்கும். இந்த டாய்லெட் சம்மந்தப்பட்ட சேல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, டாய்லெட் செஞ்சது, வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சரு இந்த மாதிரி விஷயங்கள், அதில் மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கு. அப்போ நார்மலாக இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அவங்க மண்ணுக்கு கீழே அதில் செங்கல் கம்பி அதில் மறையுது இல்லையா, மறை பொருள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நல்லா இருக்குமா.
இப்ப மருத்துவர்கள் நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். பொதுவா ஏன்னா எட்டாம் இடம் பாத்தீங்கன்னா சர்ஜரின்னு சொல்லுவோம். அதில் சேர்ந்த மருத்துவர் அவங்களுக்கு புது அனுபவம் புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுது, அது மூலம் அவங்களுக்கு இதாகுது. இப்போ ஃபோன் 3 3 8 தொடர்பு, அப்போ ஃபோன்னு சொல்லுவேன், 3 8 ஃபோன் கால் பேசும்பொழுது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க, வண்டி வாங்க ஓட்டும் போது பேசாதீங்க. சரி, இதில் இன்னொரு பாயிண்ட் சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணுறேன். பெரிய பெரிய முடிவுகள் ஆல்ரெடி சொன்னதுதான், அந்த மாதிரி நீங்கள் எடுக்க முடியல சார் பண்ணியே ஆகணும்னா, உங்கள் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க இல்லையா, வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் உங்கள் நண்பர்கள் அவங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள். இது 1 மாதம் வெயிட் பண்ணுங்கள், அடுத்த மாதம் சூப்பராக இருக்கும், என்ன மற்ற ராசிக்கு நிறைய நல்லா வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்படி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். அதாவது நல்லது நடக்கிறத விட கெட்டது தடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அது உங்களுக்கு இது முக்கியமான மாசம்னால அப்படியே அமைதியாக இது பண்ணுங்கள். கோயில் குளத்துக்கெல்லாம் நல்லா இருக்குது, தியானம் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. சரி, நான் சொன்ன அந்த தேய்பிறை அஷ்டமி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். அப்புறம் பிள்ளையார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விநாயகர் அதாவது நம்ம காலகஸ்திக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த பாதாள விநாயகர் பாதாளத்தில் போய் பார்க்குறது, ஒரு பள்ளத்தில் இறங்கி போய் கும்பிட கோயிலாக இருக்கும், அந்த மாதிரி கோயிலில் போங்க, சூப்பராக இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். சார் குளம் இருக்குது, குளத்துக்கு கீழே இறங்கி தெட்டு குளத்துக்கு கீழே இறங்கி போனால் சார் அங்கே ஒரு சன்னதி இருக்குது, அந்த மாதிரி சன்னதிலாம் போனால் நல்லாயிருக்கும். சரி, உங்களுக்கு தனிப்பட்ட மாதிரி ஜாதகம் பார்க்கணும், பிரசன்னம் பார்க்கணும், இல்லை திருமண பொருத்தம் இந்த மாதிரினா கான்டாக்ட் பண்ணுங்கள். நியூமராலஜி வாஸ்து வாஸ்து நேரில் வந்து பார்க்கணும்னா அந்த அதுவருக்கு இந்த ஃபோன் வாட்ஸ்அப்லேயும் கன்சல்டேஷன் கொடுத்துட்ருக்கோம், வேறு எதாவது கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள், கீழே சந்தேகம் வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள்.